வேலூர் நகர் பகுதியில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கோடைக்காலத்தையொட்டி வேலூர் மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி, கொசப்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு 9 மணி முதல் விட்டுவிட்டு மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பகல் நேரங்களிலும் அவ்வப்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். கன்னியாகுமரியிலிருந்து வட்டுக்கோட்டை வரையிலான நவீன சொகுசு படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. 8 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் தாமிரபரணி, திருவள்ளூர் என்ற பெயரில் நவீன சொகுசு படகுகள் தொடங்கப்பட்டன. இந்த இரு நவீன சொகுசு படகுகளையும் கன்னியாகுமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரை 1.5 மணி நேரம் கடலில் சுற்றுலா சென்று வருவதற்கு பயன்படுத்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் முடிவு செய்தது. இந்த நிலையில் குமரியில் இந்த சொகுசு படகு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். புளியங்குடி கிராமத்தில் துக்க நிகழ்வுக்கு சென்ற இளைஞர்கள் அருகிலிருந்த வீட்டின் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்ததாக கூறப்படுகிறது. இதனை ஆறுமுகம் என்பவர் தட்டி கேட்டதால் இளைஞர்கள் அவரை தாக்கியுள்ளனர். இதனால் அக்கம் பக்கத்தினர் திரண்ட நிலையில் இளைஞர்கள் தப்பி ஓடினர். இந்நிலையில் மீண்டும் புளியங்குடியில் பட்டாக்கத்தியுடன் சுற்றிய இளைஞர்கள் ஆபாசமாக திட்டி மிரட்டி அப்பாஸ் என்பவரை ஓட ஓட விரட்டி கத்தியால் வெட்டியுள்ளனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் 2 பேரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாகுபலி என்ற ஒற்றை ஆண் யானை கடைத்தெருக்கள் நிறைந்த சாலையில் நுழைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆபத்தை உணராத சில இளைஞர்கள் யானையின் அருகே சென்று தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர். அப்போது திடீரென திரும்பிய யானை அவர்களை அச்சுறுத்திவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றது. இதனிடையே யானையை பின்தொடர்வது, படம் எடுப்பது உள்ளிட்டவை மிகவும் ஆபத்தானவை என்று வனப்பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கோவில் யானை அகிலாவுக்கு 21வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அகிலா என்ற யானை 21வது வயதை எட்டும் நிலையில் கோவில் சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் யானை பாகன்கள், அர்ச்சகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து பாடி அகிலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பழங்கள், கொழுக்கட்டை உள்ளிட்டவைகளை கொடுத்து யானையை மகிழ்வித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட யானை தும்பிக்கையை ஆட்டி நன்றி தெரிவித்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலை தடுப்பு கட்டையின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் மகன் கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சூர்யா என்பவர் நடுவந்தல் புதூர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு அவரது தாய் அனுஷியாவுடன் இருசக்கர வாகனத்தில் ஓங்கூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் சாலை தடுப்பு கட்டையின் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அனுஷியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சூர்யா படும் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரி அருகே தொடர் திருட்டில் ஈடுபடும் கொள்ளையர்கள் குறித்து முக்கிய சாலைகளில் போலீசார் எச்சரிக்கை பேனர் வைத்துள்ளனர். மன்னாடிப்பட்டு அருகே உள்ள திருக்கானூரில் சமீப காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து திருக்கானூர் காவல் நிலையம் சார்பில் முக்கிய இடங்களில் எச்சரிக்கை பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுமக்கள் வெளியூர் செல்லும் முன்பு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும், சந்தேகப்படும்படியான நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனே தகவல் அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட 6 மதுபான பாரர்களுக்கு வருவாய் ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்தனர். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மதுபான பாரர்கள் இயங்கி வருவதாக புகார் எழுந்த நிலையில் அதனை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தேனி மாவட்டம் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் உத்தரவிட்டனர். இதையடுத்து கடமலை குண்டு, குமணந்தொழு, மயிலாடும்பாறை, மூலக்கடை, தங்கம்மாள்புரம், வருஷநாடு பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 6 மதுபான பாரர்களுக்கு மயிலாடும்பாறை வருவாய் ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அரசு பேருந்து மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னையைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் தனது நண்பர்களுடன் சொகுசு காரில் புதுக்கோட்டையில் துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். கொடும்பாலூரில் இருந்து மணப்பாறை நோக்கி செல்லும்போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மீது கார் மோதியதில் பழனியப்பன், சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் இருவர் விராலிமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் உண்டியலில் தவறுதலாக தாலிச்சங்கிலியை செலுத்திய பெண்ணுக்கு அறங்காவலர் குழு தலைவர் தனது சொந்த செலவில் நகையை திரும்ப வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் கழுத்தில் அணிந்திருந்த துளசி மணி மாலையை கழற்றி காணிக்கை செலுத்த வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் செலுத்தினார். அப்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலியும் தவறுதலாக உண்டியலில் விழுந்துவிட்டது. இதனை அறிந்த அறங்காவலர் குழு தலைவர் தனது சொந்த செலவில் அப்பெண்ணுக்கு நகையை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் துணிக்கடை முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள் புதூரை சேர்ந்த குமார் தனது இருசக்கர வாகனத்தை துணிக்கடை ஒன்றின் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்தபோது இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது ஹெல்மெட்டுடன் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தை லாபகமாக தள்ளிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து பழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணீர் விற்பனை செய்யும் லாரிகளுக்கு உரிய முறையில் தண்ணீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் விற்பனை லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அள்ளிக்குளம், சேர்வை காரமடம் உள்ளிட்ட பகுதிகளில் போர்வெல் மூலம் தண்ணீர் விற்பனை செய்யும் இடங்களில் இருந்து தண்ணீர் எடுக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் போர்வெல் மூலம் தண்ணீர் எடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் விற்பனையை உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே அரசு டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த மதுபிரியர் ஒருவர் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இடுவாய் ஊராட்சி பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு ஒரு மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபிரியர் ஒருவர் எதற்காக 10 ரூபாய் அதிகம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு கட்டிட வாடகை, மெயின்டெனன்ஸ் செலவு, பாட்டில் உடைப்பு உள்ளிட்டவைகளுக்காக வாங்குகிறோம் என கடை ஊழியர் தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பராமரிப்புக்கு நீங்களே சொல்றது ஓகே. ஆனா சொல்றது ஓகே.